நேரம் இப்போது சரியாக 10 மணி இல்லை 11:43 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 12:43. தொடரும் கவியோடு இணைய காத்திருக்கின்றார் கவிக்கோ பரம விஸ்வலிங்கம் அவர்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது பேசோடிய காற்றலையும் லண்டன் தமிழ் வானொலி பாம்பகம் ஃபார் டிவி இந்தியாவிலும் பொழுது கவிதை பரப்பினுக்காக நந்தனும் வாழ்வியனும் தலைப்பினுடைய கவிதை இலக்கம் 371. இருப்பது ஒன்றும் இருப்பதில்லை பயந்து விடாதே தம்பி, இருப்பதெல்லாம் மமது சொந்தம் ஒதுங்கி விடாதே. பிறப்பதொன்றும் இறப்பதில்லை பயந்து விடாதே தம்பி, இருப்பதெல்லாம் மமது சொந்தம் ஒதுங்கி விடாதே. கலங்கும் இரு கண்களிலே கருணை பிறக்குது, கலங்கும் இரு கண்களிலே கருணை பிறக்குது, கலகம் வந்ததாலே தானே தெளிவு பிறக்குது தம்பி, கலகம் வந்ததாலே தானே தெளிவு பிறக்குது. பிறப்பதொன்றும் இறப்பதில்லை பயந்து விடாதே தம்பி, இருப்பதெல்லாம் மமது சொந்தம் ஒதுங்கி விடாதே. உலகம் முழுக்க வீசுவது ஒரே காற்றுத்தான், உலகம் முழுக்க வீசுவது ஒரே காற்றுத்தான், உயிர் மூச்சு காணதுவும் அதே காற்றுத்தான். உலகம் முழுக்க வீசுவது ஒரே காற்றுத்தான், உயிர் மூச்சு காணதுவும் அதே காற்றுத்தான். கருவறையில் வீசும் காற்றை பிறப்பு என்கிறோம், கருவறையில் வீசும் காற்றை பிறப்பு என்கிறோம், கல்லறைக்குள் நுழையும் போது இறப்பு என்கிறோம், கல்லறைக்குள் நுழையும் போது இறப்பு என்கிறோம். பிறப்பதொன்றும் இறப்பதில்லை பயந்து விடாதே தம்பி, இருப்பதெல்லாம் மமது சொந்தம் ஒதுங்கி விடாதே. பச்சிளம் குழந்தையாக பருவம் தொடங்குது, பச்சிளம் குழந்தையாக பருவம் தொடங்குது, அது பற்றி பழங்கு முற்றி முதிர்ந்து வித்து ஆகுது. பச்சிளம் குழந்தையாக பருவம் தொடங்குது, அது பற்றி பழங்கு முற்றி முதிர்ந்து வித்து ஆகுது. வித்து ஆன உடல் மண்ணில் உரமாகுது, வித்து ஆன உடல் மண்ணில் உரமாகுது, அந்த உரத்தின் மேலே மற்ற விதை விருட்சமாகுது, அந்த உரத்தின் மேலே மற்ற விதை விருட்சமாகுது. பிறப்பதொன்றும் இறப்பதில்லை பயந்து விடாதே தம்பி, இறப்பதெல்லாம் மமது சொந்தம் ஒதுங்கி விடாதே. பருவம் மாற உருவம் மாறும் பகுதி இதுதான், பருவம் மாற உருவம் மாறும் பகுதி இதுதான், பயப்படாது இறப்பு கூட பருவ மாற்றம்தான். பருவம் மாற உருவம் மாறும் பகுதி இதுதான், பயப்படாது இறப்பு கூட பருவ மாற்றம்தான். விட்டு போன உடலை நாங்கள் விதை என்கிறோம், விட்டு போன உடலை நாங்கள் விதை என்கிறோம், அவர் விட்ட மூச்சை சேர்த்து தானே உயிர் வாழ்கிறோம், அவர் விட்ட மூச்சை சேர்த்து தானே உயிர் வாழ்கிறோம். பிறப்பதொன்றும் இறப்பதில்லை பயந்து விடாதே தம்பி, இருப்பதெல்லாம் மமது சொந்தம் ஒதுங்கி விடாதே. ஒற்று காற்று உலகில் என்றும் போட்டி போடுமா, ஒற்று காற்று உலகில் என்றும் போட்டி போடுமா, உருவம் மாறும் வாழ்வினிலே வெற்றி தோல்வியா. ஒற்று காற்று உலகில் என்றும் போட்டி போடுமா, உருவம் மாறும் வாழ்வில் வெற்றி தோல்வியா. கற்றுக்கொள்வோம் பாடம் இதில் ஒன்றே ஒன்றுதான், கற்றுக்கொள்வோம் பாடம் இதில் ஒன்றே ஒன்றுதான், காற்று மழை போல வாழும் வாழ்வு நன்றுதான், காற்று மழை போல வாழும் வாழ்வு நன்றுதான். பிறப்பதொன்றும் இருப்பதில்லை பயந்து விடாதே தம்பி, இருப்பதெல்லாம் மமது சொந்தம் ஒதுங்கி விடாதே, இருப்பதெல்லாம் மமது சொந்தம் ஒதுங்கி விடாதே. அடடா அடடா அடடா, நன்றெனும் வாழ்வு, இதுக்குள் எவ்வளவு விஷயங்களை சொன்னார். நான் இதனை எடுத்துச் சொல்வதென்றால் வரிக்கு வரி தத்துவார்த்தமான வரிகளை அவர் இணைத்திருக்கின்றார். ஆனால் ஒரு இடத்தில் பிறப்பதொன்றும் இறப்பதில்லை பயந்து விடாதே, இந்த லாஜிக் பிழைக்கு இது மாதிரி இருக்கிறது எனக்கு. பிறப்பதொன்றும் இறப்பதில்லை. ஆஹா, அப்படி என்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார்? பிறந்த உடல்தான் மறைகிறது, ஆனால் அவர் ஆன்மா வாழ்கிறது என்று சொல்கிறாரா? பிறப்பதொன்றும் இறப்பதில்லை பயந்து விடாதே, இருப்பதெல்லாம் எமது சொந்தம் ஒதுங்கி விடாதே, கலங்கும் இரு கண்களில் கருணை பிறக்குது, கலகம் வந்தால்தான் தெளிவு பிறக்குது என்று நிறைய விஷயங்கள் வரிக்கு வரி வாசித்தால் நான் முழுமையாக வாசித்துக் கொண்டே போவேன். அவ்வளவு அவ்வளவு தேவையான வரிகளை நிறைத்து தன்னுடைய கவியை நகர்த்தி இருக்கின்றார். உலகம் முழுக்க வீசுவது ஒரு காற்றுத்தான், உயிர் மூச்சு ஆனதும் அதே காற்றுத்தான்,
பச்சிலம் குழந்தையாக பருவம் தொடங்குது. பற்றி படர்ந்து முற்றி முதிர்ந்து அது வித்து ஆகுது. பருவம் மாற உருவம் மாறும் பகுதி இதுதான். பயப்படாதீர், பருவ மாற்றம் கூட இது இறப்பு கூட ஒரு பருவ மாற்றம் தான் என்று அழகாக தன்னுடைய எண்ணங்களை தத்துவார்த்தமான வரிகளுக்குள் இணைத்து மிகச் சிறப்பாக வளமை போலவே குரலோடு பாடலாக தந்திருந்தார் கவிக்கோ பரமவிஸ்வலிங்கம் அவர்கள். கவிகளை நீங்களும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உடனடியாக திடீர் என்று பார்த்து உள்வாங்குவது என்பது எனது உத்திக்கு அவ்வளோ சரியாக வாங்க முடியாது. எனவே கொஞ்சம் சற்று வாசித்தால் தான் அது புரியும். எனவே நீங்களும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கட்டாயமாக தொகுப்பாளர் விட்ட இடத்திலிருந்து கவிகள் பேசப்பட வேண்டும். எனவே முடிந்தவர்கள் எழுதி கொள்ளுங்கள். எழுதி அந்த கவிகளை தட்டி கொடுக்கும் நேரத்தில் பேசுங்கள் பேசுங்கள். ஏனென்றால் அது சும்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு படைக்கப்பட்டிருக்கும் இந்த பிரசவிக்கப்பட்டிருக்கும் இந்த பிரசவங்கள் சும்மா வீணாகி போய்விடக்கூடாது. எனவே எழுதுங்கள். எழுதி வந்து நீங்கள் firstaudio.net பக்கத்தில் இணைத்தாலும் சரி, அல்லாவிட்டால் நீங்களே வந்து வாசித்தாலும் சரி, இணைத்தால் அது காலங்காலமாக இருக்கும். எனவே எது சரியாக இருக்கிறதோ அதை செய்யுங்கள். தொகுப்பாளர் விட்ட இடத்திலிருந்து உங்கள் பக்கமாகவும் கரிசனைகள் தொடரட்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து நான் கல்யாணியை அழைத்துக் கொள்கின்றேன். கல்யாணி வாங்கோ. வணக்கம் கல்யாணி கமலநாதன். கவிதை நேரத்திற்காக எனது 309th கவிதை. தை பொங்கல் வருக. ஆண்டு முதல் தை மாதம் பிறந்து அகிலத்தில் முதல் திங்கள் அன்று அனைவரும் நன்றி தெரிவித்து அனுசரிக்கும் தனிப்பெரும் விழா. ஆண்டு முதல் தை மாதம் பிறந்து அகிலத்தில் முதல் திங்கள் அன்று அனைவரும் நன்றி தெரிவித்து அனுசரிக்கும் தனிப்பெரும் விழா. இயற்கையை பசுமையாக்கும் உழவரின் வாழ்வினில் உயர்ந்த திருநாளே, இணை துணையாக இருந்து கதிரவனை போற்றி களிக்கும் நன்னாளே. இயற்கையை பசுமையாக்கும் உழவரின் வாழ்வினில் உயர்ந்த திருநாளே, இணை துணையாக இருந்து கதிரவனை போற்றி களிக்கும் நன்னாளே. உதிக்கும் ஒளியே உலகிற்கு விடிய இயற்கை வளமே என்றுமே சிறப்பு. தை திருநாள் தமிழரின் புத்தாண்டு, தை பொங்கல் அறுவடையின் வரவு. தை திருநாள் தமிழரின் புத்தாண்டு, தை பொங்கல் அறுவடையின் வரவு. தை பிறந்தால் வழி பிறக்கும் வாழ்வு, தைரியமே தமிழருக்கு சொத்து. உலகிற்கு உணர்த்தும் தையே உன் பிறப்பில் எம் புத்தாண்டு. உலகிற்கு உணர்த்தும் தையே உன் பிறப்பில் எம் புத்தாண்டு. நன்றி வணக்கம். கல்யாணி கமலநாதன் சிறப்பாக தைப்பொங்கல் வருக என்ற தலைப்போடு தன்னுடைய விருப்பு கவியை சிறப்பாக எடுத்து வந்திருந்தார். அவர் சொன்ன விஷயங்கள் ஆண்டு முதல் தொடங்குகின்ற போது தை மாதத்தில் முதற் திங்களில் அனைவரும் நன்றி தெரிவித்து அனுசரித்து கொண்டாடும் ஒரு விழா தைப்பொங்கல் விழா என்கின்றார். இயற்கையை பசுமையாக்கும் உழவருக்கு இது வாழ்வினில் உயர்ச்சியை தரும். உழவர்கள் உவகையோடு கொண்டாடும் ஒரு திருநாள், உயர்ந்த திருநாளாக அவர்களுக்கு இது இருக்கிறது. கதிரவனை போற்றி சந்தோஷமாக மகிழ்வினை நன்றி கடனை தெரிவிக்கும் ஒரு நாளாக ஒரு இந்த நாள் இருக்கிறது. இயற்கை வளம் என்றுமே சிறப்பை தரக்கூடியது. தைத்திருநாள் தமிழரின் புத்தாண்டாக இருக்கிறது. தைப்பொங்கல் அறுவடைக்கு வரவு என்கின்றார். தை பிறந்தால் எல்லாருக்கும் வழி பிறக்கும், தைரியமே தமிழருக்கு சொத்து என்று உலகிற்கு உணர்த்தும் தையே உன் பிறப்பில் இருக்கிறது எம் புத்தாண்டு என்று தைப்பொங்கல் வருக என்ற தலைப்பெடுத்து தனக்குள் எழுகின்ற எண்ணங்களை அழகாக இணைத்து தந்திருந்தார் கல்யாணி கமலநாதன். அவருக்கும் வாழ்த்துக்களை இணைத்து கொண்டு தொடரும் கவியோடு தன்னை இணைக்கின்றார் பா வே ஜெயபாலன் அவர்கள். அவரையும் உற்சாகமாக வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வியாழன் கவிதை பித்த மெனம் பித்து. இன்பத்தி நாள் இவர்கா இன்னம் மெனம் வியர்க்கும், இன்று வரை மது மாது பச்சமில்லா பழக்கம். இன்பத்தி நாள் இவர்க்கு இன்னம் மெனம் வியர்க்கும், இன்று வரை மாது மது மச்சமில்லா பழக்கம். கண் பார்வை மிக துல்லியம் வாசிப்பும் திறமை, கை நடுக்கம் தளர்வுமில்லா கம்பீரம் வளமை.
நுண்ணியனல் நினைவாற்றல் நோய் அணுகா நிலைமை நுடங்காது வீட்டிலெங்கும் நடப்பது அவர் வழமை. அண்ணி வழி உறவாளர் காண மெனை வந்து அழுகின்றார் மகன் வீட்டால் துரத்திவிட்டான் என்று. அண்ணி வழி உறவெனக்கு காண மெனை வந்து அழுகின்றார் மகன் வீட்டால் துரத்திவிட்டான் என்று. ஏறாத மலை ஏறி தவம் இருந்து வாழ ஏறாத மலை ஏறி தவம் இருந்து பெற்று எட்டாண்டின் பின் பயனாய் பெத்த மகப்பேறு ஆஹாரம் வாடகைக்கு ஆயிரமாய் செலவில் அந்நாளில் கொழும்பில் அவர் கிளறிக்கல் தொழிலில் ஆஹாரம் வாடகைக்கு ஆயிரமாய் செலவு அந்நாளில் கொழும்பில் அவர் கிளறிக்கல் தொழிலில் நீராலே பல நாட்கள் தன் வயிற்றை நிரப்பி நிதம் பணத்தை மகன் படிக்க மாதாந்தம் அனுப்பி தார் நாராய் தான் தேய்ந்தார் வீடு ஹானி விட்டு தன் மகனை லண்டனுக்கு அனுப்பும் மனம் உற்றும் தார் நாராய் தான் தேய்ந்தார் வீடு நகனி விட்டு தன் மகனை லண்டனுக்கு அனுப்பும் விருப்பு உற்றும் மனைவி உயிர் நோய் பசிக்கு இரையாகி மாய மகன் அழைக்க ஸ்பான்சரிலே லண்டன் வந்தார் வாழ துணைவியுடன் அவன் வாழ இங்கு வந்து கண்டார் துயரத்தை மறைத்து அன்பு மருமகளாய் கொண்டார் உதவி என்று மனைவி தாயார் தம்பி தங்கை இங்கு ஒட்டி கொண்டார் மகன் வீட்டில் பிரான்சாலே வந்து உதவி என்று மனைவி தாயார் தம்பி தங்கை இங்கு ஒட்டி கொண்டார் மகன் வீட்டில் பிரான்சாலே வந்து அது வரையில் தந்தையோடு மகன் கொண்ட பாசம் அன்றாடம் கண்டது போ மோசம் அதுவரையில் மகன் மீது கொண்ட தந்தை மீது பாசம் அன்றாடம் கரைந்து இப்போ கொண்டதுவாம் மோசம் ஆறு ஏழு வயது வரை மெலசலங்கள் கழுவி அவர் வளர்த்த பிள்ளை என்று மனைவி சொல்லை தழுவி நீர் அடிக்க மறந்தாய் ஏன் மெலகூடத்தென்று நீர் அடிக்க மறந்தாய் ஏன் மெலகூடத்தென்று நிலத்தில் தள்ளி உதைக்கின்றார் அழுகின்றார் நின்று நிலத்தில் தள்ளி உதைக்கிறதாம் அழுகின்றார் நின்று நாள் எல்லாம் பாணி ராணி செல்வி தொடர் பார்த்து நாளெல்லாம் பாணி ராணி செல்லி தொடர் பார்த்து நகர்த்துகிறாள் காயை அவள் படுக்கை அறையில் கோர்த்து ஏதேதோ பள்ளி பிள்ளைகள் நாளாந்தம் இவள் மேல் இவரை விட வளர்க்கும் நாயில் பாசம் பெற்று மிக மேல் ஏதேதோ பள்ளி பிள்ளைகள் நாளாந்தம் இவர் மேல் இவரை விட வளர்க்கும் நாயில் பாசம் பெற்று மிக மேல் ஆறாயிரம் பென்ஷன் போதும் ஊருக்கு நீ திரும்பாம் ஐந்து ஆண்டு ஸ்பான்சர் செய்த மகன் சொல்லும் மறந்தாம் வேகாவையிலில் கவுன்சில் வீடு பெற அழைத்து சென்றேன் வேண்டும் போலீஸ் பதிவு மகன் அடாத்து பெற்றி என்றார் வேகாவையிலில் கவுன்சில் வீடு பெற அழைத்து சென்றேன் வேண்டும் மகன் அடாத்து பெற்றி போலீஸ் பதிவு என்றார் ஆகாதினி ஏதுமென்றால் ஊர் போறேன் என்றார் அகாதினி ஏதுமென்றால் ஊர் போறேன் என்றார் அவன் பாவம் வாயும் வாழும் வயது முறைப்பாடு ஏன் என்றார் அவன் பாவம் வாழும் வயது முறைப்பாடு ஏன் என்றார் ஏதோ ஒரு கோயில் மடம் தாய் நாட்டில் இருக்கு என்று சொல்லி நடக்கும் அவர் நடையிலும் ஓர் மிட்டுக்கு ஏதோ ஒரு கோயில் மடம் தாய் நாட்டில் இருக்கு என்று சொல்லி திரும்பும் அவர் நடையிலும் ஓர் மிட்டுக்கு நன்றி வணக்கம் அடடா எங்கேயோ போய்விட்டது கவி ஆம் பெற்ற மனம் பித்து வைத்த கட்டி வாய கட்டி பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி விடுகின்றார்கள் கடைசியில் இறுதி காலத்தில் அவர்களை அலைய விடுகிறார்கள் நிற்கதியாக்கி விடுகின்றார்கள் தலையணை மந்திரங்களை காதிலோதி மனைவிமார்கள் கணவன்மார்களின் தாய் தந்தையரை நிலை குலைய வைத்து விடுகின்றார்கள் அழகான கதையை அற்புதமாக தன்னுடைய வரிகளுக்குள் இணைத்திருந்தார் 84 வயதா இவருக்கு என்று எண்ண தோன்றும் அளவுக்கு அவரது
மிடுக்கு இருந்திருக்கிறது. இந்த வரை அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. மது, மாது, மச்சம் பழக்கம் இல்லாதவர். 84 வயதில் நன்றாக கண் பார்வை துல்லியமாக இருக்கிறது. அவருக்கு வாசிக்கும் திறமை இருக்கிறது. கை நடுக்கம் தளர்வு இல்லை. கம்பீரமாக நுண்ணிய நினைவாற்றல் நோய்வில்லா அந்த நிலைமை. இந்த நிலைமையில் அன்னிவலி உறவு அவரை காண வந்து அழுகின்றார். வீட்டில் அவர் மகன் செய்யும் அடாத்துக்களை சொல்லி ஏறாத மலையேறி இல்லாத தவமிருந்து 8 ஆண்டின் பின் கிடைத்த அந்த மகன் செய்யும் அந்த கொடுமைகள் வரிவரியாக எழுதியிருக்கின்றார். அவர் பட்ட கஷ்டங்கள் ஆகாரம் வாடகைக்கு 1000 செலவில் அந்நாளில் கொழும்பில் அவரது கிளரிக்கல் தொழிலில் இருந்திருக்கிறார். நீராலே தன் வயிற்றை கழுவி நாட்களை நிரப்பி தன் மகனுக்கு மாதா மாதம் பணத்தை அனுப்பி இருக்கின்ற காணி துறவுகளை எல்லாம் விற்று தன் மகனை லண்டனுக்கு அனுப்பியிருக்கிறார். திடீரென்று மனைவி உயிர் போக, நோய்க்கு இரையாகி போக மகன் அழைக்க ஸ்பான்சரிலே இங்கு வந்து விடுகின்றார். மகனோ இங்கு தனக்கு ஒரு துணை தேடிக்கொண்டு மனைவியுடன் மாள என்ன செய்வது, ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் மருமகளாய் ஏற்றுக்கொள்கின்றார். அதனை அந்த நேரம் பார்த்து மனைவியின் தாயார் அங்கு வந்து சேர இவருக்கு தொடுகின்ற பிடிக்கின்றவைகள் எல்லாம் குற்றம் குறையாக இருக்க இறுதியில் கவுன்சில் வீடு தேடி அலைகிறார். ஆனாலும் அங்கு என்ன சொல்கிறார்கள், மகனின் அடாத்துக்களை எழுதி தந்தால் அதற்கான உனக்கு வீடு கிடைக்கும் என்கின்றார். ஆனாலோ அந்த தந்தை என்ன சொல்கின்றார், தாய்நாட்டில் எனக்கு ஒரு இல்லம் இருக்கிறது, அந்த இடத்தை நோக்கி நான் நகர்கிறேன் என்கின்றார். என்ன சொல்வது, என்ன சொல்வது, என்ன சொல்வது? இப்படித்தான் இப்போதைய தாய் தந்தரின் நிலைமை இருக்கிறது. மனைவிமார்களின் தலையணை மந்திரங்களால் மகன்மார்கள் எங்கோ போய்விடுகிறார்கள். அவர்கள் வளர்ந்த நிலை, அவர்கள் பெற்றவர்கள் எப்படி அவர்களை வளர்த்தார்கள் என்பதை எல்லாம் தனக்கென்று ஒரு துணை வந்து சேரும் போது மறந்து விடுகிறார்கள். தொட்டது எல்லாமே குறையாக தெரிகிறது பெற்றோர்கள் வயதாகி போகும்போது. இதுதான் உலகம். பார்ப்போம் ஒரு நிஜக்கதை இங்கு வரிகளாகி கவியாகி வந்திருக்கிறது. பாவை ஜெயபாலன் அண்ணா அவர்கள், அவரின் பக்கமாக வாழ்த்துக்கள்.